அஸ்ஸலாமு அலைக்கும். இது ஹெச்எம் ஹாப்பி ஹோம் கிரியேஷன். இன்றைக்கி ப்ரெட்டு வச்சு டெசர்ட்டு செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. நான் 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். பால் நல்லா திக்காக கொதித்து வரட்டும். இப்போ நான் கஸ்டர்ட் பவுடர் எடுத்திருக்கேன். இப்போ இதில் 3 ஸ்பூன் அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ தண்ணி ஊற்றி நல்லா கட்டி படாமல் கரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ கட்டி உழுவாமல் நல்லா கரைச்சி வச்சுட்டேன். இப்போ பால் நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ 3 ஸ்பூன் அளவுக்கு ஜீனி சேர்த்து இதிலே பால்லேயே நான் கொதிக்க விட்டுறேன். இப்போ 3 ஸ்பூன் அளவுக்கு ஜீனி சேர்த்துட்டேன். இப்போ நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இப்போ கரைச்சி வச்ச கஸ்டர்ட் பவுடரை இந்த பாலில் சேர்த்து நம்ம கை விடாமல் கிளறி எடுத்துக்கலாம். லைட்டாக கை விட்டாலும் அது கட்டிப்பட்ட மாதிரி ஆகிடும். இன்றைக்கி ஸ்கூலில் ஒவ்வொரு டிஷ்ஷும் ஒவ்வொரு பிள்ளைங்களும் செஞ்சுட்டு சொன்னாங்களாம். நான் இன்றைக்கி இது செஞ்சு கொடுத்துருக்கேன். இது நல்லா ஐஸ்கிரீம் ஃப்ளேவரில் இருக்கும். இப்போ ஒவ்வொரு ப்ரெட்டையாக நம்ம மேலே எடுத்து வச்சுக்கலாம். இந்த பாலில் ப்ரெட்டு நல்லா ஊறி வரணும். இது நான் ஸ்கூலுக்கு மிஸ்ஸுங்களுக்கு செஞ்சு கொடுத்து விட்ருக்கேன். என் மகனுக்கு மிஸ்ஸுங்க கேட்டாங்கன்னு சொன்னால் அதனால் நான் செஞ்சு கொடுத்து விட்ருக்கேன். இப்போ ஃப்ரிட்ஜில் இது ஒரு 1/2 மணி நேரம் வச்சு நம்ம சாப்பிடும்போது இதனுடைய டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இது பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஈவினிங் கிராஃப்ட் வீடியோ பார்க்கலாம்.